उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. पुनरधिकरणम् वेदाध्यधिकरणम் அதுல பிரம்ம வித்யக்கு இந்த மந்திரங்கள்லாம் ஷண்ணோமித்த ஷம்வருணக முதலிய மந்திரங்கள்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்குதா இல்லாத போனாக்க இல்லையா அப்படின்னு பிரம்ம வித்யக்கு அங்கங்கள் இல்லை. இதெல்லாம் வேதாத்தியனம் பண்றது, வாசிக்கிறது, வித்யை கிரகிக்கிறது, அதுக்குதான் அது அங்கமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி அழகான உதாரணங்கள்னால தெளிவாக சாதிச்சு முடிச்சுக்க. அதன் பிறகு இப்ப ஹான்யி அதிகரணம் அப்படின்னு பேர். ஹானம் அப்படின்னு சொன்னாக்க விட்டுடுறதுன்னு அர்த்தம், தியாகம் பண்றது. என்னத்தை தியாகம் பண்றது அப்படின்னா, பிரம்ம வித்யெல்லாம் அனுஷ்டிக்கிறா இல்லையா, இந்த பிரம்ம வித்யை அனுஷ்டிச்சாருனாக்க அதோட பலன் என்ன அப்படின்னா, நம்முடைய புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள்லாம் போகிறது, அதெல்லாம் அழியிறது, நாசமாகிறதுன்னு அர்த்தம். நாசமாகிறதுனா என்ன அர்த்தம், எங்கிட்டேந்து நான் இது பரியந்தம் பண்ணினதெல்லாம் என்னை விட்டு விலகிறது அப்படின்னு அர்த்தம். என்னை விட்டு விலகிறதுனாக்கா அது வேற எங்கேயோ போய் சேர்றதுன்னு சொல்லணும். இதுக்கு உபாயனம் அப்படின்னு பேர். ஹானம் அப்படின்னாக்கா தள்ளி விடுறது, தியாகம் பண்றது, விட்டுடுறது, விலகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த விடப்பட்ட புண்ணிய பாபமானது யார்கிட்டயோ போய் சேரும், இதுக்கு பேர் உபாயனம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம பிரம்ம வித்திய அனுஷ்டிச்சோம்னாக்க அந்த பிரம்ம வித்தியினுடைய பலன் இதான். பிராயஷ்சித்த கிரமேண சிஹ பரபஜனம் சோதிதம் கர்மசாந்தியை அப்படிங்கிறார் சாராவளியில சுவாமி. ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணினோம்னாக்கா நம்ம பண்ண தப்பு கழிஞ்சு போறது, போயிடுறதுன்னு அர்த்தம். அத மாதிரி பெருமான நம்ம உபாசனம் பண்ணினோம்னாக்கா பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாக்க நம்மளுடைய கர்மாக்கள்லாம் சாந்தியை அடையும், அவைகள்லாம் போயிடும்னு அர்த்தம். எங்கேயாவது இந்த மாதிரி இருக்கா அப்படின்னாக்கா சாந்தோக்கியோபனம் சொல்றது, அஸ்வைவ ரோமானி விதூய பாபம் சந்திரைவ ராகோர் முகாத் பிரமுச்ய தூத்வா சரீரம் அகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அவிசம்பவாமி அப்படின்னுட்டு உபனிஷத் வாக்கியம் சொல்றது. ஒரு குதிரை இருக்கே, அந்த குதிரை என்ன பண்ணும்னா உடம்பு ஒரு உதறு உதறும், உதறுத்துனாக்கா அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் முடி அவைகள் கீழே விழுந்துரும், அதெல்லாம் போயிடும் அப்படின்னு இருக்கு. இதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒண்ணு உபனிஷத் பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், அதாவது உடம்பு அது ஒரு குழு குழுக்கும், உடம்பு ஒரு அசைச்சதுனாக்க அந்த ரோமங்கள்ல இருக்கக்கூடிய மண் துகள்லாம் இருக்கு பாருங்க, ஒட்டின் இருக்கும் இல்லையா, அவைகள்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ருக்க. அழுக்கெல்லாம் போயிடும். இது வந்து ஒரு காலத்துல அடைய விஷயம் சொல்லச்ச, அப்போ அண்ணாதுர் சுவாமி, ஈஎஸ் சதாச்சாரிய சுவாமியின் மகா பண்டிதர், ராஷ்டிரபதி சம்மானித விருது வாங்கினவர், பிரசிடென்ட் அவார்டி, மைசூர்ல எழுந்துருள் இருந்த அந்த சுவாமி அடையனை பார்த்து கேட்டார். அப்போ ஏற்கனவே சொல்றப்போனோ, இப்போ அது வந்து உதறது, உதரத்துனாக்க அதனுடைய முடியெல்லாம் கீழே கொட்டுறதுன்னு சொன்னியோ, இப்ப திரும்ப அதுக்கு அந்த முடியெல்லாம் வளராதா? அந்த மாதிரி இவன் வந்து பாபத்தை விட்டுட்டான்னாக்கா திரும்ப அவனுக்கு பாபம் வராதான்னா அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன்னு கேட்டாச்சு. அப்படியே எனக்கு இப்ப தெரியல, சின்ன பையன் அப்ப 22-24 வயசு இருக்கும். அப்ப சுவாமியே சமாதானம் சாதிச்சு, அதுல இந்த முடியானது போயிடுத்துன்னு போனேன், உடம்புல இருந்து கீழே விழுந்த முடி திருப்பி வராது இல்லையோ, அத மாதிரி இவங்கிட்ட இருந்து போன புண்ணிய பாபங்கள்லாம் திரும்ப இவன்கிட்ட ஒட்டாது.
இவன் உத்தரகிருத்தியத்தை அனுஷ்டிக்கிறதுனால எப்பொழுதும் பாபமே பண்ண மாட்டான், அதனால இவன் பண்ணிட பாபங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் அப்படி சொல்றதுன்னு சுவாமி சாதிச்சார். அதனால அஸ்வைவ ரோமானி விதூய பாபம், பாபத்தை விட்டுடுறோம். எப்படி ஒரு குதிரையானது தன் உடம்பிலிருந்து ரோமங்களையோ அல்லது ரோம கோபங்கள்ல இருக்கக்கூடிய மண்ணு அந்த துகள்லாம் இருக்கும் பாருங்க அவைகளையோ அதெல்லாம் விட்டுடுவானோ, அந்த மாதிரி இவன் வந்து பாபத்தை விட்டுடுவான். அதே மாதிரி சந்திரயவராகோர் முகாத் பிரமுச்சிய, ராகுவனுடைய முகத்துல இருந்து சந்திரன் வெளில வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சந்திர கிரகணம் ராகு பிடிச்சுடுறான், வெளில வந்தான்னா திருப்பி பளபளப்பலான்னு ஜொலிக்கிறான் சந்திரன். அதே மாதிரியாக தூத்வா சரீரம், இந்த சரீரத்தை கூட நம்ம மாட்டினு முடிக்கிறோம், அந்த சரீரத்துல விடுதலை அடைஞ்சிடுறோம் பாபங்கள் போயிடுத்துன்னு. தூத்வா சரீரம் கிருதாத்மா, பண்ண வேண்டியதே பண்ணினவன், கிருதகிருத்தியன் அர்த்தம், அதாவது உபாயத்தை அனுஷ்டித்தவன். அவன் என்ன பண்றான், அகிருதம் பிரம்மலோகம் அபிசம்பவாமி, நான் வந்து இது மாதிரி அகிருதம் நித்தியமா இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தை அடைகிறேன் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு, பிரம்மலோகத்தை அடைகிறேன்னுட்டு ஒரு வாக்கியம். இதுல பாருங்க இவன் என்ன பண்றான், தன்னுடைய பாபத்தை விடுகிறான், அந்த மாதிரி இந்த உடம்புல இருந்து விடுதலையை அடைகிறான். பாபத்தை விடுறதுன்னா இந்த பாப சம்பந்தமான சரீரமும் போயிடுறதுன்னு அர்த்தம், இங்க சொல்லப்படுறது. அதனால ஹானம்னு இதுக்கு பேரு, இந்த பாபங்களுடைய விடுதல், அத இந்த வாக்கியம் சொல்றது. அதே மாதிரி முன்னபோபர் சொல்றது, ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் அபைதி. ததா வித்வான், அப்போது எப்போது உபாதனம் பண்ணினான்னாக்கா வித்வான் அந்த பிரம்மவித்தானவன் புண்ணிய பாப்பே விதூய, புண்ணிய பாபங்கள் எல்லாம் அழிச்சுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான்னு அர்த்தம். அதாவது கர்ம தொடர்பே இல்லை, கர்ம சம்பந்தமே இல்லாதவன், நிரஞ்சன தோஷமற்றவன் அவன், எந்த எந்த தவறும் அவங்கையில இல்லை இப்போ. அதனால என்ன பண்றான்னா பரமம் சாமியம் பேதி, எம்பெருமானுக்கு சமமாக அபகத பத்மத்வாதிகளோட கூடினவனாக இவனும் ஆயிடுறான் அப்படின்னு முண்டகோபுரன். இதுக்கு பேரு ஹானம், விடுதல் அப்படின்னு அர்த்தம். அதை சொல்றது புண்ணிய பாபங்களை ஒரு பிரம்மவித்தானவன் அந்த தேகத்தை விடுற சமயத்துல இங்கேருந்து கிளம்புற சமயத்துல விட்டுடுறான், அதை சொல்றது. ஆனால் சாட்டியாயன ஸ்ருதி என்ன சொல்றது, யார்கிட்ட இந்த பாபம் புண்ணியம் எல்லாம் போறது, ஏன்னா நான் வந்து எதையாவது நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி என்ன வந்து சேர்ந்துட கூடாது, அது அது இன்னொருத்தர போய் சேர்ந்து கொடுத்தோம்னா அப்பதான் நமக்கு நிம்மதி. அது சொல்றது, தஸ்ய புத்திராக தாயம் பயந்தி, இவன் வந்து இந்த பிரம்மவித் என்ன பண்றான்னாக்க இந்த லோகத்தை விட்டுட்டு போயிடுறான், போகச்ச அவனுடைய சொத்து இருக்கும் இல்லையோ அதை அவ பிள்ளைகள்லாம் எடுத்துட்டு விடுறா, பிள்ளைகள்லாம் சொத்தை எடுத்துக்கிறா. தாயம் பயந்தி சுகிருதா சாது கிருத்தியாம், அதாவது அவ தாயம் ஐஸ்வர்யத்தை இவனுடைய பணம் பங்கு எல்லாம் இருக்கு பாருங்க, பங்கு போட்டு எடுத்துட்டு வர்றா. அதே சாதுக்கள் இருக்கா பாருங்க, இவனுக்கு ரொம்ப சிநேகிதான்லாம் இருக்காளே சௌஹார்தத்தோட, அவள்லாம் என்ன பண்றான்னாக்க இவன் பண்ணின புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான். துஷந்தா பாப கிருத்தியாம், இவனுக்கு விரோதிகள்லாம் இருப்பாள் இல்லையோ, அந்த விரோதிகள்லாம் இவனுடைய பாபங்கள் எல்லாம் அவ வாங்கிக்கிறான். இதுக்கு உபாயனம்னு பேர், யார போய் இது அடையும், யார போய் அடையும் அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த ஐஸ்வர்யத்தை பிள்ளைகள்லாம் பங்கு போட்டு எடுத்துக்கிறார், இவனுடைய சிநேகிதாள்லாம் நண்பர்கள்லாம் இவன் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் இருக்கு. அதே இவனுடைய சத்ருக்கள் இருக்காளுயோ, அந்த சத்ரு இவன் சத்ருக்கு இல்ல, இவனுக்கு சத்ரு இல்ல, அவா இவனை சத்ருவா பாக்குறான், ஏன்னா பிரம்மவித்துக்கு கோபத்தாபமே வராதே, எல்லாரும் ஒண்ணுதானே எனக்கு பிரம்மவித்துக்கு கோபத்தாபன்றதே வராது பிரம்மவித்துக்களுக்கு. அதனால அவளுக்கு விரோதி கிடையாது, ஆனால் இவனை விரோதியா அவன் எல்லாம் பாக்குறான், அதனால அவள்லாம் என்ன பண்றானே இவனுடைய பாபங்களை வாங்கிக்கிறான்.
இதையும் சுவாமி கேள்வி கேட்டார் அண்ணாதுர சுவாமி. அது எப்படி என் பாவம் என் புண்ணியம் அதை நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்றது இன்னொருத்தருக்கு போச்சுன்னா அது எப்படி அது? ஏன்னா நான் அவ பண்ணாத பாப்பம், அவ பண்ணாத பாப்பம், அவ பண்ணாத புண்ணியம், அதோட பலன் அவ எப்படி அனுபவிக்கலாம்? இது தேசிகனே கேள்வி கேட்டுண்டு அதுக்கு என்னன்னாக்கா அவ நம்மளை துவேஷிக்கிறா இல்லையா, அந்த துவேஷத்துக்கு பலன் நாம என்ன பாவம் பண்ணமோ அதுக்கு சமமான ஒரு பாப்பம் அவளை சேரும். அந்த மாதிரி என்ன வந்து ஒருத்தர் பிரீதியா பாக்குறான்னாக்கா என்னுடைய புண்ணியம் இருக்கு பாருங்க அதுக்கு சமமான புண்ணிய பலன் அவளை சேரும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். என்னுடைய புண்ணியம் அவளுக்கு போகும், என்னுடைய பாப்பம் அவளுக்கு போகும்னு அர்த்தம் இல்லை. இது தேசிகம் சாராவளியில கேள்வி கேட்டு சமாதானம் சாதிச்சிருக்கேன். அதனால இங்க வந்து தசிய புத்திராக தாயமுபயந்தி சுகிருதாக சாது கிருத்தியாம் த்விஷந்தக பாபகிருத்தியாம் அப்படின்னுட்டு இது சொல்றது. அதே கௌஷேதிகி உபநிஷத்து என்ன சொல்லிடுத்துனாக்கா ரெண்டுத்தையும் சொல்லிடுத்து, புண்ணிய பாபங்களை விட்டுடுறான், அதன் பிறகு புண்ணியத்தை யார் எடுத்துக்கிறா பாபத்தை யார் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றது. தது சுகிருத துஷ்டுதே தூணுதே. அவன் என்ன பண்றான் அந்த சமயத்துல புண்ணிய பாபங்கள் எல்லாம் விட்டுக்கிறான், சுகிருதம் துஷ்கிருதம் புண்ணிய பாபங்கள் எல்லாம் விட்டுடுறான் தூணுதே. தஸ்ய பிரியாக ஞாத்தையா, பங்காளிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, ரொம்ப பிரியமா இருக்கிற பங்காளிகளும் இருக்கா, சண்டை போடுற பங்காளிகளும் இருக்கா, பங்காளியும் பணங்காவையும் பதம் பார்த்து வெட்டணும்னுவா, அஞ்சு வயசு வரையும் அண்ணாதம்பி பத்து வயசுக்கு மேல பங்காளி அப்படின்னுவா, எல்லாருமே அப்படிதான் பங்காளின்னு வந்துட்டாலே ஞாத்திஸ்டே அனலயனக்கும் அப்படின்னுட்டு வாக்கியமே உண்டு. பக்கத்துல ஒரு பங்காளி இருந்துட்டான்னு வச்சுக்கோங்கோ, நெருப்பே வேண்டாம், பங்காளி படுத்துறதே போறோம். அதனால பிரியமான பங்காளிகள்லாம் என்ன பண்ணுவான்னா ஞாத்திகள்லாம் இவனுடைய புண்ணியத்தை எல்லாம் எடுத்துக்கிறா. அப்பிரியாக துஷ்கிருதம், இவனுக்கு பிரியமில்லாதவா பிரியமில்லாத ஞாதிகள் இருக்கா பாருங்க, அவள்லாம் என்ன பண்றான்னா துஷ்கிருதம், இவன் மண்ணின கெட்டதெல்லாம் அவள் எடுத்துக்கிறான். இப்ப இந்த வாக்கியத்துல என்ன இருக்கு, கொழுசைதிக்கு உபநிடத்துல ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு, புண்ணிய பாபங்களை விடுறது, அந்த புண்ணிய பாபங்களை உபாயனம் யார்கிட்ட சேர்ந்தது அப்படின்னு ரெண்டுமே இப்ப இது எல்லாருக்கும் பொது. ஒரு பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு புண்ணிய பாபங்களை விடுதல் அப்படிங்கிறதும், அந்த புண்ணிய பாபங்கள் யார்கிட்ட போறது அப்படின்றதும் எல்லாருக்கும் சர்வசாதாரணம். பொது எப்படிப்பட்ட பிரம்மவித்தா இருந்தாலும் அவனுடைய தேகவியோக காலத்துல புண்ணிய பாபங்களை விட்டுடுறான். விட்டுட்டான்னாக்கா அவனுடைய புண்ணிய பாபங்கள் யாருக்கு போகும்? ஏன்னா நம்ம எந்த சொத்தா இருந்தாலும் நம்ம சொத்தை விட்டுட்டு தான் போறோம், எப்படி பணத்தை விட்டுட்டு போறோமோ அந்த மாதிரிதான் எல்லாம். இது போன வருஷம் ஆஸ்பத்திரி ஏற்படுத்தன் இருந்தேன், அது காஞ்சி இடத்துல ஒரு வீடு கட்டி 4 வருஷம்தான் ஆச்சு, ஆஸ்பத்திரி படுத்துட்டு இருக்கச்சு மனசு ரொம்ப பாதப்பட்டது. ஐயோ ரிட்டையர் ஆயிட்டு காஞ்சிபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும், தேவப்பிரமாணம் சேவிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டனே, அந்த வீட்டுல இருக்கவே முடியாது போடுறதே அப்படின்லாம் மனசுல வீணா பிரச்சனை. இதை காட்டும் பெரிய வீடே கிடக்க போறதே, பெரும் வீடு, அதை விட்டுட்டு இந்த அல்பத்திரமா வீட்டுக்கு ஆசைப்பட்டேன்னு அப்ப நினைச்சேன். அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னு இத மாதிரி எல்லாருக்கும் சிந்தனை வருது, எல்லாரையும் விட்டுட்டு தான் போனோம், எடுத்துட்டா போக முடியும், எவ்வளவு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால பிராமணனா இருக்கிறவன் அடுத்த வேலைக்குன்னு சேர்க்க கூடாது, அந்த மாதிரி தனக்குன்னு பண்ணிக்க கூடாது. நப்பச்சே அன்னமாத்மனே அப்படின்னு தர்மசாஸ்திரம், தனக்கோசம் தெரிய பண்ணிக்கூடாதான், ஒரு அதிதிய உத்தேசத்தான் பண்ணிக்கணும். அதனால நமக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சுக்க கூடாது, எல்லாம் எம்பெருமான் பாத்துக்கிறான் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கணும். அதனால எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போக போறோம், எதையும் எடுத்துன்னு போக போறது இல்லை. பிரம்மத்துக்களுக்கு அதுதான் முக்கியம், பரமாத்மா அடைஞ்சு அவனுடைய திருக்கல்யாணம் அனுபவிக்கிறது தானே முக்கியம், அந்த போகம் தானே இந்த அல்ப போகங்களை நமக்கு பிரதானம். ஆகையினால எப்படி தன்னுடைய சொத்தெல்லாம் விட்டுடுவானோ அத மாதிரிதான் தன்னுடைய புண்ணிய பாபங்களையும் விட்டுட்டு போறான். இது எல்லாருக்கும் சகஜமானது, இது சாதாரணம், எல்லாருக்கும் சாதாரணமானது. அதனால
இதெல்லாம் ஒண்ணு புண்ணிய பாபங்களை விடுறது, அந்த புண்ணிய பாபங்கள் இன்னொருத்தருக்கு போறது அப்படிங்கிறது இது எல்லா பிரம்ம வித்யானுஷ்டாளுக்கும் பொதுவானதுதான் அது. அதனால எல்லா பிரம்ம வித்தியைகளுக்கும் இது அங்கமா தான் இருக்கு. இதுவும் ஒரு விஷயம், எல்லா பிரம்ம வித்தியைகளுக்கும் புண்ணிய பாபங்களை விடுதல், அந்த புண்ணிய பாபங்கள் இன்னொருத்தர்கிட்ட போகுது அப்படிங்கறத வந்து அங்கமா தான் நம்ம அனுசந்தானம் பண்ணணும். அதை எல்லாமே ஒத்துருக்கா. ஏன் அப்படின்னாக்க, நம்ம புண்ணிய பாபத்தை விட்டுட்டோம்னா அது இன்னொருத்தர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கறதும் இதெல்லாம் இருக்கு. இப்ப இங்க என்ன விசாரம்னாக்கா, இந்த சிந்தனை பண்ணணும் இல்லையோ, இப்ப ஒரு வித்தியில அல்லது ரெண்டு வித்தியில புண்ணிய பாபங்களை விடுறது உண்டி சொல்றது, இன்னொரு இடத்துல இன்னும் ரெண்டு இடத்துல போறது உண்டி சொல்றது, யார்கிட்ட போகும் அப்படின்னு சொல்றது அது. இன்னொரு இடத்துல விடுறதும் சொல்றது போறதும் சொல்றது, ரெண்டுமே சொல்லியிருக்கு. இப்படி இந்த மாதிரி இவைகளை சிந்தனை பண்ணணும் அங்கமாக, பிரம்ம வித்யைக்கு அங்கமாக புண்ணிய பாபங்களை விடுதல் சிந்தனை பண்ணணும். அது யார்கிட்ட போறது அப்படின்றத உபாயம், அதையும் சிந்தனை பண்ணணும். இது ரெண்டும் சிந்தனை பண்ணணும் இருக்கு. இப்ப என்ன வருது விசாரம்னா, ஒரு இடத்துல ஹோனம் உண்டி சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல உபாயனம் உண்டி சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்குது. அதனால இப்ப எப்படி நிர்ணயம் பண்றது, ரெண்டுமே எல்லா இடத்துலயும் சிந்தனை பண்ணணுமா அல்லது விகல்பிச்சுக்கலாமா, ஏதோ ஒண்ணு எந்த இடத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அது அல்லது நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்றது, ரெண்டுத்தையும் சிந்தனை பண்ணலாம், அல்லது ஹானத்தை வண்டி சிந்தனை பண்ணலாம், அல்லது உபாயனத்தை வண்டி சிந்தனை பண்ணலாம். இது விகல்பம் இல்ல இல்ல, ரெண்டுமே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுறது. அதற்கு பூர்வபக்ஷம் என்ன பண்ணாக்க, எப்படி விகல்பம் தான் பண்ணிக்கணும், எப்படி விகல்பம் தான் பண்ணிக்கணும், ஏன் விகல்பம் பண்ணிக்கணும்னு சொல்ற அப்படின்னு கேட்டாக்க, இது ரெண்டுமே சிந்தனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டுத்த சொன்னா போற முடியும், அதை விட்டுட்டு ஒரு இடத்துல ஹானத்தை உண்டி சொல்றது, இன்னொரு இடத்துல உபாயனத்தை உண்டி சொல்றது, இன்னொரு இடத்துல ரெண்டுத்தையும் சொல்றது, இந்த மாதிரி ஏன் சொல்லணும் உபநிடத்து? எல்லா இடத்தையும் ஒன்னா தானே சொல்லணும், அல்லது ஒரு இடத்துல ரெண்டும் சொல்லி தோல்வியோ அதுவே போருமே, அதை விட்டுட்டு இங்க தனித்தனியா சொல்ல வேண்டுமா? அது சொல்ல வேண்டியது இல்லை. ஆகையினால இப்படி தனித்தனியா இது சுருட்டு போயிடுத்து, புண்ணிய பாபத்தை விடுதல், புண்ணிய பாபம் சேருதல், இந்த ரெண்டுமே இப்படி தனித்தனியா சொன்னதுனாலேயே எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்னொன்னு, வித்யாபேரத்தினால இந்த வித்தியில இது ஒண்டி அந்த வித்தியில அது மட்டும் அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க, நீங்களே சொல்லிட்டீங்களே, இந்த புண்ணிய பாபத்தை விடுறதும் சரி அது இன்னொருத்தட்ட சேர்றதும் சரி எல்லாமே பிரம்ம வித்தியைக்கு அங்கம்தான், எல்லாமே பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்குச்ச. அதுல வந்து இந்த வித்தியில ஹானம் உண்டி சொல்றது, அதனால ஆன வண்டிதான் சிந்தனை பண்ணணும், அதுல வந்து உபாயன வண்டிதான் சொல்லப்பட்டிருக்கு, உபாயன வண்டிதான் சிந்தனை பண்ணணும், இன்னொன்றுல ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அந்தந்த வித்தியைக்கு அங்கம்னு சொல்ல முடியாது, ஒண்ணு தோண்டி அங்கம்னு சொல்ல முடியாது, எல்லாமே அங்கம்தான். எல்லாமே அங்கம்னு சொன்னதுனால இந்த வித்தியைக்கு இதுதான் வியவஸ்திதம், அந்த வித்தியைக்கு அதுதான் நிர்ணயம் பண்றக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே எல்லா வித்தியைக்கும் அங்கமா இருக்கு இந்த ரெண்டுமே. ஆகையினால அந்த மாதிரி சொல்ல வேண்டாம், விகல்பம் பண்ணிக்கோங்க. விகல்பன்றது நம்ம சௌகரியத்துக்கோசரம், ஒன்னே ஒன்று சொன்னிக்கலாம், அதாவது ஆணத்தை வண்டி சிந்தனை பண்ணலாம், அல்லது உபாயனத்தை வண்டி சிந்தனை பண்ணலாம், அல்ல முடிஞ்சா ரெண்டுத்தையும் பண்ணிட்டு போகலாம். எப்படி சொல்லிட்டு போங்க, அல்லது இல்ல ஒவ்வொரு உபநிஷத்துல அத்தியனம் பண்றவ வேற வேறையா இருப்பாளோ இல்லையோ, அதனால இத வந்து பிரதிபத்ரு அத்தியனம் பண்றவ வேற வேறையா இருக்கிறதுனால அவளுக்கோசரம் இதை மாதிரி தனித்தனியா சொல்றது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா,
இப்ப தஹர வித்யா சாந்த யோக உபநிடதத்துல இருக்கு, தஹர வித்யா தைத்திரிய உபநிடதத்துல, தஹர வித்யா பிரகதாரண்ய உபநிடதத்துல. மூணு உபநிடதத்தையும் மூணு பேர் அத்தியனம் பண்றா. சாமகால அத்தியனம் பண்றா, சுக்லயஜுர்வேதிகள் அத்தியனம் பண்றா, கிருஷ்ணயஜுர்வேதிகள் அத்தியனம் பண்றா. ஆகையினால ஒரே வித்யை தான், ஒரே மாதிரி அங்க படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இங்க அப்படி சொல்லலையே. ஒரு இடத்துல ஹோனம் உண்டி, ஒரு இடத்துல உபாயனம் உண்டி, இன்னொரு இடத்துல ரெண்டுமே. அதனால பிரதிபத்து பேதம்னு சொல்ல முடியாது. அத்தியத்து பேதம், அத்தியனம் பண்றவர்களுடைய பேதம்னு சொல்ல முடியாது. ஆகையினால இது வந்து விகல்பம் பண்ணிதான் பண்ணணும் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அதற்கு சித்தாந்தம் சாய்க்கிற இங்க இது வந்து ஒன்னே ஒன்னு படிக்கப்பட்டாலும் சரி, ரெண்டு படிக்கப்பட்டாலும் சரி, ஆணமோ அல்லது உபாயனமோ அல்லது ரெண்டுமோ, எது படிச்சாலும் ரெண்டுத்தையும் தான் சிந்தனை பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இது அதனுடைய அங்கமா தான் இது இருக்கு. ஆணம் அப்படின்னு சொன்னாக்கா புண்ணிய பாவத்தை விடுதல் தானே சொன்னோம். அந்த உபாயனம்ன்றது இருக்கா, நூற்றுல சேர்றது பாருங்க, அது இந்த ஆணம்னு இருக்கே விடுறதுன்றது அதுக்கு அங்கமா இருக்கு. ஹானி ஆணி ஹானி சிந்தனம்னு சொல்லுவா. இந்த ஆணம்ன்றது விடுறது அதுக்கு அங்கமாகத்தான் உபாயனம்ன்றது இருக்கு. அதனால உபாயனத்தை சொல்லக்கூடிய வாக்கியமானது ஹானத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு அங்கமா இருக்கு. அங்கமா இருக்கிறதுனால அதை கொண்டுதான் சொல்லணும். அதனால ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்துதான் சிந்தனை பண்ணணும். ஏன்னா பிரம்ம வித்தியில எப்படின்னாக்க எல்லாத்தையும் சிந்தனை பண்ணணும். நான் இந்த மாதிரி இந்த உடம்பு வச்சவனா இருக்கேன், இந்த உடம்பு எனக்கு ஹேயம், அதை நான் சிந்தனை பண்ணணும். அந்த மாதிரி நான் நிறைய புண்ணியவாதம் பண்ணியிருக்கேன், அதனால நான் விட்டுடணும், அதையும் சிந்தனை பண்ணணும். நான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு முடிச்சாக்க என்னுடைய புண்ணியங்கள் போயிடும், பாபங்கள் போயிடும், அதையும் சிந்தனை பண்ணணும். அவைகள் யாருகிட்ட போகும், அதையும் சிந்தனை பண்ணணும். அப்புறம் என் சரீரம் போயிடும், அதையும் சிந்தனை பண்ணணும். அதன் பிறகு நான் அட்சராதி கதியில போவேன், அதையும் நான் சிந்தனை பண்ணணும். கடைசியில பகவான போய் பகவான்கிட்ட போய் பகவானுடைய திருக்கல்யாணங்களும் நான் அனுபவிப்பேன், இப்படி அனுபவிப்பேன். இதையும் நாம் அனுசந்தானம் பண்ணணும். எல்லாமே இதான் தத்கிருத நியாயம் சொல்ல போறோம். ஆகையினால ஒண்ணு கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால இந்த ஹானி வாக்கியம் இருக்கு, ஹானத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு உபாயன சப்தமானது, உபாயன வாக்கியம், அதாவது இன்னொருத்தர் அடையறத சொல்றது சேர்றது இருக்கு பாருங்கோ, அந்த வாக்கியமானது சேஷமா இருக்கு, அங்கமா இருக்கு. அங்கமா இருக்கிறதுனால இத அப்படிதான் அனுபவிக்கணும். அதனால அனுசந்தானம் பண்ணிட்டுதான் இருக்கணும். இதுதான் விசேஷமானது. இது இந்த அதிகரணத்தினுடைய சாரமே இதுதான். நாம என்ன எது பண்ணாலும் சரி, ரெண்டு சிந்தனையும் பண்ணிதான் ஆகணும். ஒரே ஒரு சிந்தனை பண்றதுன்றது தவறு, விகல்பம் கூடாது. அதையும் பின்னாடி சொல்ல போறேன். இப்ப என்ன இன்னொரு விஷயம் கேள்வி கேட்கிறா, சரி ஆணம் ஆணி சிந்தனம் சரி, உபாயன சிந்தனம் சரி, இந்த ஆணி சிந்தனத்துக்கு உபாயன சிந்தனமானது அங்கமா இருக்கு, அதனால ரெண்டுத்தையும் அங்காங்கி பாவம் இருக்கிறதுனால அதை அனுசந்தானம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும்னு நீ சொல்ற, அதை ஒத்துக்கலாம். ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு புரியல, இது ஒரு உபநிஷத்துல இருக்கு, ஆணி இருக்கே விடுறதுன்றது இருக்குதே, அது ஒரு உபநிஷத்துல இருக்கு. அது இன்னொருத்தர்கிட்ட சேர்றது பாருங்க, அது இன்னொரு உபநிஷத்துல இருக்கு. ஒரு உபநிஷத்துல சொல்லப்பட்ட, ஒரு சாகையில சொல்லப்பட்ட விஷயத்துக்கு இன்னொரு சாகையில சொல்லப்பட்டது எப்படி அங்கமா மாறும் அப்படின்னு மாறலாம். இது மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு, அத மீமாம்சகள்லாம் ஒத்துருக்கா. அத உதாரணம், நாலு உதாரணம் காமிக்கிற சூத்திரக்காரர் இங்க என்னென்ன அப்படின்னாக்க வந்து காலாபிகள்னு ஒரு சாகை, அவன் என்ன பண்றான்னா குஷாக வானஸ்பத்தியாக அப்படின்னு அவன் சொல்றான். குஷ அப்படின்னா குச்சின்னு அர்த்தம்,
என்ன குச்சினாக்க அவர் ருக்கு ருக்கு மந்திரங்களை சொல்லிட்டுருப்பா ஜபிப்பா. அந்த ஜபிக்கிற சமயத்துல அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எண்ணணும். ருக் மந்திரங்கள் எல்லாம் பாடுற கானம் பண்ற பாருங்க, அப்ப அதை எண்ணணும். எண்ணச்ச இந்த குச்சியை வச்சுதான் எண்ணணும். அங்க முதல்ல அந்த வாக்கியம் என்ன பண்ணிடுதுன்னா, குஷா வானஸ்பத்தா மரத்தாலான குச்சி, மரத்தாலான குச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. மரத்தாலான குச்சி அப்படின்னு சொன்னாக்கா எந்த மரம் இது சொல்லவே இல்லை. பொதுவாக குஷாக வானஸ்பத்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்து. ஆனால் சாட்டியாயன சாகையில் என்ன சொல்லி கொடுத்தோம்னாக்கா அவுதம் வரிய குஷாக அப்படின்னு சொல்லி கொடுத்து. அத்தி மரம் இருக்கு பாருங்க, அத்தி மரத்து குச்சி தான், அத்தி மரத்தாலான குச்சி தான் இங்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுத்து. இப்போ காலாபிகள் சொன்னது மரத்தாளான குச்சி அவ்வளவுதான். அதுக்கு சாத்தியாயன சாகையில சொல்லப்பட்டது ஔதும்பரியா அத்திமரம், அத்தி மரத்தாலான குச்சிகள் அப்படின்னு சொல்றது. இப்ப ரெண்டுதுக்கும் அங்காங்கிபா வந்துட்டு. மரத்தாளான குச்சிகளுக்கு எது விசேஷமான மரம் அப்படின்னா சாத்தியான சாகையில சொல்லப்பட்ட அத்தி மரத்தாலான குச்சி அப்படின்னு இங்க நிர்ணயம் பண்றா. அதனால இது இது ஒரு உதாரணம். அடுத்தது சந்தஸ், சில வாக்கியம் என்ன பண்றதுன்னா தேவாசுரானாம் சந்தோபிஹி அப்படின்னு இருக்கு. தேவதைகளுடைய அசுரர்களுடைய சந்தஸ்தனால பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. பொதுவாக தேவதைகளுடைய அசுரர்களுடைய சந்தஸ்தனால பாடணும், ஆனா யாரு முதல்ல அப்படின்னு சொல்லல. தேவதான் இருக்குதே அப்படின்னு தேவசப்தம் இருக்கேன்னு அப்படி கிடையாது. ஆனா வந்து தேவன் ரெண்டு அக்ஷரம், அசுரன்றது மூணு அக்ஷரம், ரெண்டு அக்ஷரம் தான் முதல்ல வரும், மூணு அக்ஷரம் வரும். அதனால இப்ப ராம லக்ஷ்மணவு அப்படின்னு லக்ஷ்மண ராமன் சொல்றது கிடையாது, ராம லக்ஷ்மணவு. ராம சப்தம் ரெண்டு அக்ஷரம், லக்ஷ்மண சப்தம் மூணு அக்ஷரம். அதனால ராம லக்ஷ்மணன் தான் சொல்லணும். இதுக்கு வந்து அல்பாச்சு, அல்பமான அக்ஷரங்கள் இருக்கிறது எதுவோ அது முதல்ல நிற்கும். அதனாலதான் தேவாசுரானான் வந்திருக்கே தவிர்த்து தேவதைகளுடைய சந்தஸ்தம் முதல்ல சொல்லணும்னு இங்க சொல்லல. அந்த மாதிரி அசுரருடைய சந்தஸ் சொல்லணுமா அதுவும் சொல்லல. எந்த சந்தஸ்தை கொண்டு கானம் பண்ணணும் அப்படின்னு ஸ்பஷ்டமாவே சொல்லல. தேவாசுரானாம் சந்தோபிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதற்கு இன்னொரு சாகையில தேவ சந்தாகும் சி பூர்வம் அப்படின்னு சொல்லிடுது. தேவதைகளுடைய சந்தஸ் இருக்குதே அதுதான் முதல்ல வச்சுக்கணும், அததான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்போ தேவாசுரானாம் சந்தோபிஹீனட்டு ஒரு சாகையில இருக்கு ஒரு வேத பாகத்துல, அதுக்கு நமக்கு சந்தேகம் வந்துடுறது எந்த சந்தஸ்தை முதல்ல சொல்றது அப்படின்னு தெரியல. அதுக்கு தேவச்சந்தாகும் சிப்பூர்வம்னு இன்னொரு சாகையில இருக்கிற வாக்கியமானது தேவதைகளுடைய சந்தஸ் இருக்கே அந்த சந்தஸ்தை தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னுட்டு அர்த்தம் பண்ணிக்கணும், ஸ்பஷ்டமா தெரியறது. இத மாதிரி ஒரு சாகையில படிக்கப்பட்ட வாக்கியத்துக்கு இன்னொரு சாகையில படிக்கப்பட்டதானது அங்கமா இருக்கு. இது ரெண்டாவது உதாரணம். அத மாதிரி ஹிரண்யேன ஷோடசினஹா ஸ்தோத்திரம் உபாகரோதி அப்படின்னு இருக்கு. ஷோடசி ஷோடசின்னுட்டு ஒரு பாத்திரம், பாத்திரம் யாகத்துல உபயோகப்படுத்துற பாத்திரம். அத வந்து என்ன பண்ணணும்னாக்க சொர்ணத்தை கொடுத்து சொர்ணம் அத்தையிட்டு அந்த ஷோடசின்னு ஒரு பாத்திரம் இருக்கு பாருங்க, அந்த பாத்திரத்தினுடைய ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திர வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு ஸ்துதி பண்றது, அந்த கானம் பண்ணணும். அந்த கானம் பண்ணச்சா அந்த ஸ்தோத்திரத்தை பத்தி குணங்கள்லாம் சொல்லணும். அது இப்போ இது சொல்றதுக்கே தவிர்த்து இதுக்கு எப்ப காலம், காலமே இல்லை. காலம் இந்த வாக்கியத்துல காலம் சொல்லலை, எந்த காலத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதற்கு தைத்திரிய சாகரம் பண்றதுன்னாக்க சமயா விஷிதே சூரியே ஷோடசினா ஸ்தோத்திரமுபா கரோதி
அப்படின்னு வாக்கியம் வந்துட்டோம். அங்க சமயாவிஷத்தே சூரிய, சூரியன் பாதி மறையிற சமயத்துல, பாதி அசமிக்கச்ச பாதி மறையிறது, அந்த பாதி மறையிற சமயத்துல சோடச பாத்திரம் இருக்கு பாருங்க, அதனுடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இப்போ முன்னாடி சொன்ன வாக்கியமானது ஏதோ சோடச பாத்திரத்தினுடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஆனா எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு அது நமக்கு தெரியாது. அது எப்ப தெரிஞ்சுக்கலாம்னாக்க, சமயாவிஷத்தே சூரியே, சூரியன் பாதி மறையற சமயத்துல அப்ப வந்து சோடசத்தினுடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இப்ப காலமானது வேற தைத்திரிய சாக்கில தான் இருக்குது, அது வேற சாகை இது வேற சாக்கை. இப்படி இது மூணாவது உதாரணம், ஒரு சாகையில சொல்லப்பட்டது இன்னொரு சாகையில சொல்லப்பட்டதுக்கு அங்கமா இருக்கிறதுன்றது, இது மூணாவது உதாரணம். அதே மாதிரி நாலாவது உதாரணம் ஒண்ணு சொல்றாரு, உபகானம். உபகானம் அப்படின்னாக்க அந்த யாகங்கள்ல அவுத்காத்திரம் சொல்லுவா, சாமகானம் பண்றது. இந்த சாமகானம் பண்ணச்ச உத்காத்த வந்து சாமகானம் பண்ணுவார், உத்காத்திருக்கணம் அவுத்காத்திருக்கணம் உத்காத்திருக்கணம்னு சொல்லுவா. அவ எல்லாரும் ஒன்னா உட்காந்துருப்பா, அப்படி என் பார்த்திருக்கேன், அவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமகானம் பண்ணிட்டு இருப்பா, ஆனந்தமா இருக்கும் அதை கேட்கறது. ஏத சமகாயம் நாஸ்தேன்னு மோட்சத்துக்கு போறத பத்தி சொல்றது. இங்க யாகசாலையிலே இவெல்லாம் சமகானம் பண்ணுவ. நாளைக்கு என் ஸ்டூடெண்ட்டுக்கு கல்யாணம், இதுல வந்து தஞ்சாவூர் பக்கத்திலேயோ திருவையாறு பகுதியோ கதிராமங்கலம்னு ஒரு ஊரு, அங்க கல்யாணம். அவன் சாமவேதி, அவ அப்பா வந்து என்னோட 8 வயசும் போய் சின்னவர், கிருஷ்ணன் பேரு ஸ்மார்த்தர். அவர் 25-30 வருஷம் அவுத்காத்திரம் பண்ணிட்டு இருக்கார், எல்லா யாகத்துக்கும் போய் சாமகானம் பண்ணிட்டு வருவார். ஒரு குரூப்பே இருக்கும், பெரிய சமுதாயம் சமூகம், அந்த சமுதாயத்துல உட்காந்துட்டு ஆச்சரியமா சொல்லுவா சாமகானவா, ரொம்ப அற்புதமா இருக்கும். அது கேட்கறதுக்கு அவ்வளவு நன்னா இருக்கும். அது அவ சொல்ற பாருங்க, சொல்ற சமயத்துல பின்பாட்டு பாடுறது, ரித்விஜ உபகாயந்தி. ரித்விகர்கள்லாம் அவன் என்ன பண்ணுவாளா, திருப்பி மேல அவ சொல்லச்சு திருப்பி பின்பாட்டு பாடுற மாதிரி அவ பாடுவாளாம், போ போ அப்படின்னு சொல்லுவானாம் அவ. இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுமா, ரித்விஜா உபகாயந்தின் தான் இருக்கு. ரித்விக்குகள் உபகானம் பண்றா, கானம் பண்றா அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா இது கானம் பண்றான்னு சொல்றக்கே தவிர்த்து, யாரு கானம் பண்ணணும் யாரு கானம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்லல, சொல்லவே இல்லை. யாரு கானம் பண்ணணும் யாரு கானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா தைத்திரிய சாகையில் என்ன சொல்றதுக்குன்னா, ந அத்வர்யுஹு உபகாயேத், அத்வர்யுவானவ உபகானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத்வர்யுவை தவிர்த்து மீதி எல்லா ரித்துக்குகளும் கானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்படி அங்க சொல்றது. இப்போ ரித்விஜா உபகாயந்தி அப்படின்னு வாக்கியம், பொதுவா ரித்துக்குகள்லாம் கானம் பண்ணணும் பின்பாட்டு பாடணும்னு சொல்றது. யாரு பாடக்கூடாது யாரு பாடணும் அப்படின்னாக்கா, இன்னொரு வாக்கியம் சொல்றது வேற ஏதோ ஒரு சாகையில, அது நான் அத்வர்யுஹு உபகாயேத் அப்படின்னு சொல்றது. அத்வர்யுவை தவிர்த்து மீதி ரித்துக்குகள் பாடணும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மீமாம் செய்த ரொம்ப விசேஷமான விசாரணை பண்றா. என்ன விசாரணைனாக்கா, இதுக்கு பரியுதாசம் பேர், நிஷேதம் பரியுதாசம் அப்படின்னு ரெண்டு விதம் உண்டு. நிஷேதம்னா நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா இது நிஷேதம், ஒன்ன தோர்த்து எல்லாரும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பரியுதாசம் பேர். அதாவது பாசிட்டிவ் அப்ரோச் இருந்ததுன்னாக்கா அதுக்கு பேர் பரியுதாசம், நெகட்டிவா இருந்ததுன்னாக்கா எதிர்மறை, அது இருந்ததுன்னாக்கா அது நிஷேதம். கௌதமருக்கு கோபம் வந்துடுத்து, அகல்யை பார்த்து சிரிச்சு, நீ மட்டும் அழகா இருக்காத அப்படின்னு சொன்ன, நீ மட்டும் அழகா இருக்காத அப்படின்னாக்கா நீ அழகா இருக்காதேன்னு பொதுவா அர்த்தம் தோணும், அப்படி இல்லை, நீ மட்டும் அழகா இருக்காத எல்லாருமே அழகா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், எல்லாருமே அழகா இருக்கணும், நீயும் அழகாரு எல்லாரும் அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இது வந்து பரிதாசம் எல்லாமே நேர்மறையாவே போறதுன்றதுக்கு பரிதாசம்னுட்டு விசாரம் பண்ணி சொல்றாவ இங்க நாத்வரியுகு உபகாயே அத்வரியமானவர் கானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது இங்க ஏன் அப்படின்னா ரித்விஜக உபகாயந்தின்னு ஆரம்பிச்சிருக்கு ரித்துக்குகள் உபகானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடு இப்ப பாசிட்டிவா தானே ஆரம்பிச்சிருக்கு நேர்மறையா கானம் பண்ணணும்னு ஆரம்பிக்கச்ச கானம் பண்ணக்கூடாதுன்னு முடிச்சா அது தவறு நேர்மறையா ஆரம்பிச்சா நேர்மறையிலேயே முடிக்கணும் அது கிரிக்கெட் விளையாடுறவெல்லாம் சொல்லுவா பாருங்க விளையாடுறவன் ஆஃப் சைட்ல பால் வந்துன்னு சொல்லுங்கோ ஆஃப் சைட்லயே அடிக்கணும் அதே ஆன்லைன் ஆன் சைட்ல வந்துன்னா ஆன் சைட்லயே அடிக்கணும் அது ஆஃப் இந்த பக்கம்னா இந்த பக்கமா ஆனும் அந்த பக்கம் இதுதான் இது எல்லாம் போனாக்கா அதுக்கு பேரு அது மிஸ் பேட்டிங் அப்படின்னுவா பேட்டிங் வந்து நெகட்டிவ் பேட்டிங் அது அது கூடாது ஆடக்கூடாது இந்த பக்கம் வரைச்சே இந்த பக்கமே அடிக்கணும் அந்த பக்கம் வந்தா அந்த பக்கமே அடிக்கணும் இஷ்டத்துக்கு நான் சுத்துவேன் 360 degree அப்படின்னு சொல்லக்கூடாது அது எப்படி ஆடணுமோ அப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லுவா பாருங்க அந்த மாதிரி இது அதாவது விளையாடுறது எப்படி இது விளையாடுறதுன்றது இதுக்கு கிரீடைக்கு இதுக்கோசம் உதாரணத்துக்கு வந்து சொல்றது ஆனா இங்க எப்படின்னா இதுதான் பரிதாசம்னு சொல்றது நேர்மறையா வரைச்சு நேர்மறையிலேயே போகணும் அது அதனால ரித்விஜக உபகாயந்தி நாத்வரியுக உபகாயதுன்னா அத்வரியுவை தவிர்த்து எல்லாரும் மீதி ரித்துக்குகள் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அத்வரியம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம் அத்வரியவை தவிர்த்து மீதி எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இப்படி 4 உதாரணங்கள் சொல்லிட்டேன் 4 உதாரணங்கள் முதல்ல குஷம் குச்சிகள் இந்த குஷ சப்தம் சொன்னதுனால அது மரத்தாலான குச்சி அவ்வளவுதான் என்ன மரம் நமக்கு தெரியாது அதுக்கு ஔதம்பரிய குஷாக அப்படின்னு பதில் சொல்லிடுத்து வேற ஒரு சாக்க அங்க அங்காங்கி பாவம் வந்துடுத்து அதே மாதிரி தேவாசுரானம் சந்தோபிகின்னு சந்தஸ் பொதுவா சந்தஸ் சொல்லித்து யாரது முதல்ல யாரது அப்புறம் அப்படின்னு இங்க சொல்லல அதற்கு தேவச்சந்தாகம்சி பூர்வம் அப்படின்னுட்டு வேற வாக்கியம் என்ன பண்ணிடுத்தோம்னாக்க தேவதையுடைய சந்தோஷம் தான் முதல்ல சொல்லணும்னு சொல்லிடுத்து அது வேற ஒரு சாகையில் இருக்கிறது அது ஒரு அங்காங்கி பாவம் அந்த மாதிரி ஷோடசினகா ஸ்தோத்திரம பாக்குறோத்தின்னு சொல்லித்தே தவிர்த்து ஷோடசி பாத்திரத்தினுடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு அது காலத்தை சொல்லல ஆனால் இன்னொரு சாகையோ சமயாவிழுதே சூரியே சூரியன் சமயத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்தாது பாதி இது பண்றதுன்னு சொல்லிட்டு போயிடுத்து அந்த காலத்தை சொல்லித்து அந்த மாதிரி ரித்விஜா உபகாயந்தி அப்படின்னு பொதுவாக ரித்துக்குகள்லாம் கவனம் பண்ணணும் சொல்லிடுத்து ஆனா யாரு பண்ணணும் எந்த ரித்து பண்ணணும் எந்த ரித்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லல ஆனா இன்னொரு சாக்கையோ நான் அத்வரியுக உபகாயத் அப்படின்னு சொல்லிடுத்து இப்படி சொன்னதுனால அத்வரியுத்தவர்த்து மீறி எல்லாரும் பண்ணணும்னு அர்த்தம் வந்தது இதே மாதிரியாக சொன்னதுனால ஒரு சாக்கையில படிக்கப்பட்ட விஷயத்துக்கு இன்னொரு சாக்கையில ஓதப்பட்டது அங்கமாக மாறலாம் அதனால ஹானி சிந்தனத்தை ஒரு வாக்கியம் சொல்லித்து இன்னொன்னு உபாயனத்தை சொல்லித்து இப்ப ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அங்காளி பாவமத்தை அடைஞ்சிடுறது ஹானிங்கிறது அங்கி உபாயனங்கிறது அங்கம் சரி இப்ப விகல்பம் தானே நாங்க சொன்னோம் அது கிடையாது கூடாதுன்னு ஏன் சொல்ற நீ சொன்ன உனக்கு என்ன விரோதம் வந்துருச்சு அதையும் போடலாமே அப்படின்னாக்கா அதுல அது பரிதாசம் சொன்ன பாருங்க நேர்மறை நேர்மறையாவே போகணும் எதிர்மறை எதிர்மறையாவே போகணும்னு அந்த அதிகரணத்துல சொல்லச்ச 10வது அத்தியாயத்துல பௌர்ணமி மாம்சைகள் ஜெயமணி மருவி சொல்லிட்டு போயிட்டார் என்ன சொன்னாருன்னு அப்பிது வாக்கிய சேஷசியாது அந்யாயத்வாத் விகல்பஸ்ய விதீனாம் ஏகதேசியாத் அப்படின்னு சூத்திரம் ஜெய்மணி சூத்திரங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நாவல் பாக்கம் அமனியா சுவாமி எழுந்துள்ளிருந்த பெரிய மீமாம்சகர் பெரிய வேதாந்தி நல்லா அத்தியனம் பண்ணவர் அந்த சுவாமி சொல்வர் மீமாம்ச பாஷத்தையோ மீமாம்ச சூத்திரத்தையோ சிரிச்சுட்டே இருக்கணும் என்ன அழகா இருப்பாரு என்ன அழகா இருப்பாரு அப்படின்னு இது அழகான சூத்திரம் அப்படி வாக்கிய சேடசியா இது வாக்கிய சேடமா வச்சுக்கணுமே தவிர்த்து விகல்பமா வச்சுக்கூடாது
விகல்பமா வச்சுக்கூடாது, வாக்கியதேரணமா தான் வச்சுக்கணும். வாக்கியதேரணா அங்கம்னு அர்த்தம், அங்கமா தான் வச்சுக்கணும். அங்கமா வச்சுட்டாக்க ரெண்டுத்தையும் அனுஷ்டிக்கணும்னு அர்த்தம். அங்காங்கி பாவம் ரெண்டுத்துக்கும் வந்துருத்து, அதனால அங்காங்கி பாவத்தை கொண்டு அனுஷ்டிக்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப இது வாக்கிய தேடியா ஏன்னா அந்நாயத்வா விகல்பஸ்ய, விகல்பம் சொன்னா என்ன ஆகும்னா அது நியாயமற்ற முறையற்றதுன்னு அர்த்தம். முறையற்றதுன்னா என்ன அர்த்தம்னா இப்ப பாருங்க, தத்னா ஜுஹோதி பயசா ஜுஹோதி அப்படின்னு இருக்கு. தத்னா ஜுஹோதி பயசா ஜுஹோதி அப்படின்னு சொல்றது. இப்ப அந்த தயிரை கொண்டு யாகம் ஹோமம் பண்ணு, அடுத்து பாலை கொண்டு ஹோமம் பண்ணு, அப்போ ஏதாவது உணத்து கொண்டுதான் பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் எடுத்துனோன்னு வச்சுக்கோங்க, தயிரை கொண்டு பண்ணினோம்னாக்க அந்த பயசு பாலை கொண்டு பண்ணுன்னு சொல்ற சாஸ்திரமானது அப்பிரமாணமா போயிடும், அப்பிரமாணமா போயிடும். அது தோஷம் தானே. அப்படின்னு பண்றனே வேற வழி இல்லையேன்னா வேற வழி இல்லை, அதனாலதான் அங்க பண்றோம். நாலு அண்ணா தம்பி இருக்கா, அம்மா கூப்பிடுறா, கூப்பிட்டு சாப்பிட உசவு கொடுக்குறா, வேற உனக்குதான் கொடுத்துருக்கேன், அந்த தம்பிகளுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடு, அந்த ஒண்ணு அப்படின்னு சொல்ற. இப்போ இவன் வந்து அத மாதிரி தம்பிகளுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுன்றதுக்கு அர்த்தம் ரெண்டு விதமா பண்ணிக்கலாம். உனக்கு வேணா நீயே திருடு, அவளுக்கு இஷ்டம் என்ன கொடு அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். நான் இஷ்டம் நான் ஒன்று சாப்பிடுவேன் அப்படின்னு மொத்தம் இவன் ஒண்டி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நாலு பிள்ளைகளை நாலு சகோதரால் என்ன பண்ணுவா, எனக்கு கொடுக்கல இவா ஒண்டி எடுத்துக்கிறா பாத்தியா, அவன் ஒண்டி சாப்பிட்றான் பாத்தியா அப்படின்னு தான் நினைச்சுப்பா. அதனால அந்த பசங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அது அப்பிரமாணமா போயிடுறது, தோஷமா போயிடுறது. அதே நம்ம நாமஞ்சு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிட்டாரு நினைச்சுக்கோங்களேன், அப்ப என்ன அது எல்லாருக்கும் திருப்தி, எல்லாருக்கும் பாகம் கிடைச்சிடுறது. அந்த மாதிரிதான் இங்க ஒரு விகல்பம் சொல்றத காட்டிலும் அங்காங்கி பாவத்தை கொண்டு எல்லாத்தையும் சேர்த்துன்னு நினைச்சுக்கோங்க, எல்லாத்தையும் அனுஷ்டிச்சிடுறோம், எல்லாத்தையும் அனுஷ்டிச்சுடவே அது நியாயமா இருக்கு, அந்நியாயமா இல்லை, முறையற்றதா இல்லை, முறையோட கூடியதா அது இருக்குது. இது சூத்திரகாரர் சொல்ற, ஜெய்மினி பூர்மீமாம்சர் சொல்ற. அதனால அபிது வாக்கிய சேஷஸ்யாது, இது அந்த வாக்கியத்துக்கு சேஷமாயிடுறது, ஆணி வாக்கியத்துக்கு உபாயன வாக்கியம் சேஷமா மாறிடுறது. அதே நீ விகல்பமா சொன்னியானாக்க இதுவோ அதுவோன்னு ஆயிடும். ஆனா அது இங்க தேவையில்லை, ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஆணி சிந்தனமும் முக்கியம், உபாயன சிந்தனம் அதுவும் முக்கியம், ரெண்டும் நமக்கு முக்கியமா இருக்குது. அதனால விதினாம் ஏகதேசியாத் அப்படின்னு அந்த சூத்திரகாரன் சொல்லிருக்காரு. விதி வாக்கியத்துக்கு ஏகதேசமா எழுறது, ஏகதேசமா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஏகதேசமா இருது, அதுதான் ஏகசேஷம், ஒரு சேஷமா எடுத்தது. இப்ப அங்கமா போய் எடுத்தனாக்க அங்காங்கி பாவம் தொடுத்து, அதனால ஆணி சிந்தனத்துக்கு உபாயன சிந்தனமானது அங்கமா மாறிடுறதுன்னு அர்த்தம். இப்படி சொன்னதுனால இது கேவல ஆணமோ கேவல உபாயனமோ ரெண்டும் தனித்தனியா படிக்கப்பட்டிருக்கு. ஒரு உபநிஷத் வாக்கியத்துல ஆணம் மாத்திரம் இருக்கு புண்ணிய பாவத்தை விடுறது மாத்திரம், இன்னொரு உபநிஷத் வாக்கியத்துல உபாயனம் உண்டி இருக்கு, இன்னொரு இடத்துல ரெண்டுமே இருக்கு. இப்படி சொல்லியிருந்தா கூட எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும், விகல்பம் கூடாது. கதி இல்லாத விஷயத்துலதான் வேற வழியே இல்லைன்னா விகல்பத்தை ஆசிரியக்கணும். அதுக்கு எட்டு தோஷங்கள்லாம் சொல்றா சொல்ல போறா, எட்டு தோஷங்கள்லாம் நம்ம அதுதான் வேண்டியது. எட்டு தோஷங்கள் இருந்ததுனாக்கா ஏற்றக்கூடாது, ஒரு தோஷமே கூடாதுன்றோம். எட்டு தோஷம் அஷ்டதோஷ விகல்பம் பேரு, அதனால விகல்பம் கூடாது மீமாம்ச காலத்து. கதி இல்லைன்னா தான் வேற வழியே இல்லைன்னா தான் விகல்பத்தை அவ வந்து அங்கீகரிப்ப. அதே வேற வழி இருந்துருச்சுன்னு அப்போ அங்கீகரிக்க மாட்டா யாருமே. அதனால இதுவா அதுவா அப்படின்ட்டு இது பண்ண முடியாது, வேண்டாம் ரெண்டுமே பண்ணலாமே, ரெண்டுத்தையும் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாதான் அழகு அது. ஏன்னா இவன் வந்து சந்தியாவனம் பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா அப்ப குளிக்காம சந்தியாவம் பண்ணலாமா, குளிச்சுட்டு தான் சந்தியாவம் பண்ணணும், குளிச்சுடு குளிச்சுட்டாக பண்ணிட்டுக்கோ, வசத்தொடுத்திக்கோ, சந்தியானம் பண்ணு, மத்தியானம் பண்ணு, ஆராதனம் பண்ணு, எல்லாமே ஒண்ணு கொண்டு ஒண்ணு கொண்டு அப்படியே ஒட்டிட்டு போறது, அது எதையும் விடக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு குளிச்சுடுறேன், நாளைக்கு சந்தியானம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு இது பண்ணிக்கிறேன்,
அப்படி கூடாது. அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அனுஷ்டிக்கணும் நமக்கு. அப்பதான் நம்மளுடைய இதுவே பூர்த்தி ஆகும் அனுஷ்டானம்ன்றது. அதனால அத மாதிரிதான் இங்கேயும். அத மாதிரி இது மாதிரி வந்து ஒரு இடத்துல ரெண்டு, ஒரு இடத்துல ஒண்ணு ஒண்ணு, இதெல்லாம் வந்து அத்தியாத்திர பேதம். அத்தியனம் பண்றவ வந்து அவன் அத மாதிரி அத்தியனம் பண்ணிட்டு போறாவ. அதனால ஒண்ணு ஒன்னே ஒண்ணு படிக்கப்பட்டதுனால இன்னொன்னு வேண்டான்றது கிடையாது. அங்காங்கி பாவம் எல்லாம் இருக்கிறதுனால இத ஏத்துட்டுதான் ஆகணும். அதனால ரெண்டு சிந்தனமும் எல்லா வித்தியகள்லையும் அனுஷ்டிச்சுதான் ஆகணும். ஆணி சிந்தனம், உபாயன சிந்தனம், இது ரெண்டுமே அங்காங்கி பாவமாக வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணணும். அதனால எல்லா வித்தியக்கும் இது அங்கம்தான், இது சிந்தனை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறது அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்தம் குரு பரம்பராயே மகா.